ஓசோடெக் ஃப்ளியோ. ஓசோடெக் ஃப்ளியோ என்ன ரேட் வருதுங்க இன்னைக்கு நிலை விலை நிலவர பிரகாரம்? இன்னைக்கு விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிங்க, ரெண்டு டைம் ப்ரெஸ் பண்ணணுங்க. ஒன்று ரெண்டு ப்ரெஸ் பண்ணிவிட்டு மூணாவது டைம் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வண்டி ரிவர்ஸில் போகும். நம்ம சேனலுக்கு பார்த்து மொதல் மாதிரி வர்றீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறதுலேன்னு நினைக்கிறீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா நமக்கு ஒரு நல்ல ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. நிறைய வீடியோ எடுத்தது நல்ல தகவல் உள்ள வீடியோக்கள் நம்ம பதிவு பண்ணுறதுக்கு பெரும் உதவியாக இருக்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நிறைய பேர் விட்டுறாங்கன்னு நினைக்கிறேங்க. அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம அப்பப்போ நம்ம பதிவு பண்ணுற ஒவ்வொரு வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் வருங்க, நீங்கள் பார்க்கலாமுங்க. அதனால் மறக்காமல் அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணியிருங்க. வீடியோ கொஞ்சம் பெருசாக இருக்குதுங்க, கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள், நிச்சயமாக உங்களுக்கு பிடிக்குங்க. வணக்கம்ங்க, ஹீரோ நந்தா சிவிலாக. நாம் வந்து இன்னைக்கு ஃப்ளியோ வண்டி எடுக்கிறோம். மாப்பிள்ள வந்து கிட்டத்தட்ட ஒரு 15-20 நாளாக சொன்னான் ஃப்ளியோ ஒரு வண்டி எடுத்துலாம் அப்படின்னு சொன்னால் இப்போ எடுக்கலான்னு சொன்னால் தம்பி சரி வாங்கினா எடுத்துக்கலாம் அனுசரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னா கலர் ஒரு ரேட் சொன்னாங்க, ஒயிட் ஒன்று சொன்னாங்க. சரி தான் மாப்பிள்ளை கேட்டால் ஒயிட்டே எடுத்துக்கணும்னு சொன்னால் அதாவது இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு நல்ல ஒரு தெளிவு கிடச்சிது. நம்ம பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரம் சார்ஜ் போட்டால் எத்தனை கிலோமீட்டர் ஓடுறதுங்கிற விஷயம் வந்து நமக்கு தெரிஞ்சது. வீடியோ பெருசாக இருக்குது, ஒரு நல்ல தகவல். நண்பர்கள் உறவினர்கள் வண்டி எடுக்கணும், என்ன வண்டி எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம் நிறைய யோசிச்சுட்டு இருப்பாங்க. வாட்ஸ்அப் மூலமாக அவங்களுக்கு அனுப்பிச்சு வைங்க, நிச்சயமாக இது அவங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. இப்போ மாப்பிள்ளை வண்டி எடுக்க போகிறான், உள்ளே போய் வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வண்டி என்ன ரேட்டு வருது, இந்த வண்டியோட பர்டிகுலர் என்ன, எப்படி இயக்கிறது, முழு தகவலை தெரிஞ்சுக்க போகிறான். ஷோரூமுக்கு போகலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இந்த வண்டி எடுக்கிற முடிவு பண்ணியாச்சுங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அடுத்தடுத்து வேலை இருக்கிறனால தோட்டத்தில் வேலை இருக்கிறனால நம்ம வந்து கரெக்டாக எடுக்க முடியலைங்க. சரி வண்டி எடுக்கலாம்னு முடிவு பண்ணிங்க, வரையில் நம்ம பஸ் ஏறி வந்துட்டுங்க. ஏன்னா போவையில் கொஞ்சம் ஜாலியாக போகலாம், வண்டியில் ஜாலியாக போகலாம் அப்படின்ட்டுங்க. கிட்டத்தட்ட நம்ம ஊருக்குமே இந்த ஈரோட்டுக்கு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35 கிலோமீட்டர் வருங்க. இந்த ஷோரூமுக்கு நம்ம இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டருங்க. சரி ஒரு 40 கிலோமீட்டர் முதல் முதல் வண்டி எடுத்து இந்த வண்டியில் போனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நமக்கு பஸ்க்கே வந்துட்டோம்ங்க. நான் ஷோரூமுக்கு வந்தோம்ங்க, வண்டி தயாராக இருந்ததுங்க, நல்லா பேட்டரி கீட்டரியெலாம் போட்டு ஃபுல்லாக வச்சுருந்தாங்க இருந்துங்க. சரி எல்லாம் ஷோரூம்லாம் சுற்றி பார்த்தோம்ங்க, எல்லா வண்டியும் பார்த்தோம்ங்க, நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அதாவது பார்த்திங்கன்னா நம்ம வண்டி எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, வண்டி எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, எவ்வளோ நேரம் பேட்டரி போடுறது, வண்டி எப்படியெல்லாம் நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நல்லா முழு தகவல் சொன்னாங்க. சரி அந்த தகவல் முழு தகவலையுமே நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாகில் பதிவு பண்ணி வீடியோ போடும்போது நிச்சயமாக வண்டி எடுத்தவங்களுக்கும் சரி எடுக்க போகிறவங்களுக்கும் சரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கி, ஒரு நல்ல புரிதல் கிடைக்குன்னு நினைக்கிறேங்க. அதனால் ஒரு சிறந்த ஒரு பதிவாக வந்து இந்த பதிவு இருக்குங்க. மறக்காமல் முழு வீடியோவும் பாருங்கள். வணக்கங்க. வணக்கம். வண்டி பேர் சொல்லுங்க. ஃப்ளியோ தான், ஓசோடெக் ஃப்ளியோ. ஓசோடெக் ஃப்ளியோ என்ன ரேட் வருதுங்க இன்னைக்கு விலை நிலவர பிரகாரம்? இன்னைக்கு விலை நிலவரம் பார்த்தீங்கன்னா கலர் போனீங்கன்னா 1,04,000 கலருக்கு. ஆமாங்க. சரிங்க. ஒயிட் வந்து 1,01,000. சரி இது வந்து இப்போ 1,04,000 வருதுங்களா? ஆமாங்க. சரிங்க சொல்லுங்க, வண்டி பிக் சொல்லுங்க, எவ்வளோ நேரம் பேட்டரி போடணும்? ஒரு நபர் போறதுக்கு ரெண்டு நபர் போனாங்க, ரெண்டு நபர் போனீங்கன்னா ஒரு 90-100 வரைக்கும் கிடைக்குங்க. வெயிட் வந்து ஒரு 160 கிலோ இருக்கிற மாதிரி, ரெண்டு நபர் 160 கிலோ 80-90 கிலோ இருக்கிற மாதிரி போனாங்க. ஒரு 90-100 கிடைக்குங்க போலாங்க. ஆமா சரி, அது அவங்களோட டிரைவிங் கொடுத்து அந்த 5 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர் வேரியேஷன் ஆகுங்க. சரிங்க, வண்டி ஆபரேட் பண்ணி காட்டுறீங்களா? ஆ பண்ணி காட்டுறேன். ஃபஸ்ட்டு சாவிங்க, சாவி கொடுங்க. கீ ஆன் பண்ணிக்கிறேங்க. கீ ஆன் பண்ணிக்கிறோம். கீ ஆன் பண்ணோம்னா மீட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கிங் மோட்ல இருக்குங்க, டிஃபால்ட்டாக பார்க்கிங் மோடே காட்டும். ஆமாங்க, பீன்லாம் காட்டும். காட்டும். இங்கே பீன் ஒரு பட்டன் இருக்குங்க. ஆமாம், பார்க்கிங் பட்டன் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா சரிங்க 00 அப்படின்னு வந்துடுங்க. இங்க வந்து 00 வந்துருங்க. சேஃப்டிக்கு பாத்தீங்கன்னா சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடலாம், ரெடிங்கிறது காட்டாதுங்க. ரெடின்னு காட்டலீங்களா? ஆமா ஆமா, சைடு ஸ்டாண்ட் எடுத்து விடுறேன். ஓ ரெடின்னு வருதுங்களா? வெரி குட். சைடு ஸ்டாண்ட் போடுறங்க, கட் ஆயிடுச்சுங்களா? ஓ சைடு ஸ்டாண்ட் வச்சிருங்க. ஆமா ஆமா, சைடு ஸ்டாண்ட் எடுத்து விட்டோம்னா சைடு ஸ்டாண்ட் எடுக்காம ஸ்டார்ட் ஆகாது, ஸ்டார்ட் ஆகாது, வண்டி மூவ் பண்ண முடியாது. இப்போ வந்து ரெடி, வண்டி வந்து ஓடறதுக்கு தயாராயிருச்சு. ஆ தயாராயிருச்சுங்க. சரி இப்போ என்ன பண்ணனும்? எக்ஸ்ட்ரா ரெமோட் கொடுத்தா போதுங்களா? ஆமாங்க, ஸ்டாண்ட் எடுத்து விட்டுட்டு பார்க்கிங்ல இருந்து எடுத்து விட்டுறோம், 00 னு வந்துருதுங்க. சரிங்க, அதுக்கு அப்புறம் எக்ஸ்லரேட்டர் நம்ம எதுவா கொடுத்தோம்னா வண்டி மூவ் ஆயிடும். சாவி போடுறோம், பார்க்கிங்னு காட்டு, பார்க்கிங் பட்டன் அமுத்துறோம், சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டு 00 காட்டு, ரெடின்னு காட்டுங்க. ஆமாங்க, அதுக்கு அப்புறம் எக்ஸ்லரேட்டர் கொடுத்தா மூவ் ஆக ஆரம்பிச்சிருங்க. சரி இதை பத்தி சொல்லுங்களேன்.
இந்த பட்டன் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடு கண்ட்ரோலுக்காக நம்ம செட் பண்ணிருக்கறாங்க. சரிங்க. ஸ்பீடு வந்து வேரி பண்ணி போய்க்கலாம். மூணு டைப் இருக்குங்களா? ஆ, மூணு டைப் இருக்குதுங்க. இது வந்துங்க அடுத்த பட்டன். அடுத்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஆப்ஷனுங்க. பின்னாடி வர்றது. ஆமா, இது எப்படின்னு பாத்தீங்கன்னா, சரிங்க, ரெண்டு டைம் பிரஸ் பண்ணுங்க. ஒன்னு ரெண்டு பிரஸ் பண்ணிட்டு மூணாவது டைம் லாங் பிரஸ் பண்ணீங்கன்னா வண்டி ரிவர்ஸ்ல போகும். ஓ, எக்ஸ்ட்ரா குடுக்காம வந்துருங்களா? எக்ஸ்ட்ரா குடுக்க தேவையில்லைங்க. ரிவர்ஸ் ஆப்ஷனுக்கு ரெண்டு மட்டும் அமுத்திட்டு மூணாவது மட்டும் அமுத்தி புடிச்சோம்னா ரிவர்ஸ்ல வரணும். ரிவர்ஸ்ல வந்துருங்க. அப்ப விட்டுட்டு நம்ம திரும்ப வந்து நம்ம ரிலீஸ் பண்ணனும் ரிவர்ஸ் கீர. அதுக்கு அதே மாதிரி பாத்தீங்கன்னா மூணு டைம் பிரஸ் பண்ணி விடணும். ஒன்னு ரெண்டு மூணு. முன்னாடி காட்டிருங்க. ஓஹோ, இங்க பிரைட் நம்ம பிரைட்ல இருக்கு அப்படினா டிம்ல இருந்தா காட்டாது, பிரைட்ல இருந்தா உங்களுக்கு காட்டிடுங்க. காட்டிடுங்க. அதுக்கு அப்புறம் இது வந்து இன்டிகேட்டர் சுவிட்சிங்க. இன்டிகேட்டர். ஆமாங்க. லெஃப்ட் ரைட்ங்க. சரிங்க. அதுக்கு அடுத்துங்க இது வந்து ஹாரன் சுவிட்ச். இங்க நம்ம ஸ்பேனர் மாதிரி கொடுத்திருக்கீங்களா? இது வந்து செட்டிங் சுவிட்சிங்க. இந்த சுவிட்ச் பாத்தீங்கங்களோட சர்வீஸ் பர்பஸ்க்காக சர்வீஸ் பண்ணிக்கிறேன். ஆமாங்க, ஆமாங்க. டெஸ்ட் பண்றதுக்காக. இது பார்க்கிங் பட்டனுங்க. இது பார்க்கிங். பார்க்கிங் பட்டன். இப்போ நம்ம நிறுத்துறப்ப வந்து வண்டி நிதி சாவி போயிட்டே இருக்கலாங்களா? ஆமாங்க. சைடு ஸ்டாண்ட் போட்டிங்க அப்படினாவே டிரைவ் மோட் வந்து கட் ஆயிருங்க. சோ நம்ம பார்க்கிங் ஆட்டோமேட்டிக்கா போடதாவே இல்ல, அதுவே ஆட்டோ பார்க்கிங். சைடு ஸ்டாண்ட் போட்டாவே வண்டி நின்றோம். ஆ, நின்றுங்க. பார்க்கிங் மோட்ல இருக்கு. எக்ஸலரேட்டர் கொடுத்தோம் அப்படினால உங்களுக்கு மூவ் ஆகாது. மூவ் ஆகாது. ஆமாங்க. நிறுத்துறப்ப சரி எடுத்துட்டு நம்ம சைடு லாக் பண்ணி எடுத்துக்கலாங்க. சரி, இப்போ இது வந்து இது இருக்கு, ரிமோட் இருக்குங்களா? அதுக்கு ஆ ரிமோட் இருக்குங்க. ரிமோட்ல பாத்தீங்கன்னா நாலு ஃபியூச்சர் இருக்குதுங்க. ரிமோட் இதுலயே இருக்கு. ஆமா, என்னென்ன இருக்கு சொல்லுங்க பாக்கலாம். இந்த ரிமோட்ல ஃபர்ஸ்ட் வந்து வண்டியை கீழே சென்ட்ரி அப்படிங்கிற ஆப்ஷன் மூலமா வண்டி ஆன் பண்ணிக்கலாங்க. இந்த சென்டர்ல இருக்கிற பட்டன் ரெண்டு டைம் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ஆன் ஆயிருங்க. வண்டி ஆன் ஆயிடும். இன்னும் ஒண்ணுமே போய் பண்ண வேண்டியது எதுவுமே தேவையில்லைங்க. அதுக்கப்புறம் இந்த கீ நம்ம பாக்கெட்ல வச்சுக்கிட்டு நம்ம பாட்டுக்கு டிரைவ் பண்ணலாம். சாவி போடாமே ஓட்டிக்கலாம். போடாமே ஓட்டிக்கலாங்க. நீங்க சொல்லுங்க எப்படின்னு சொல்லுங்க. இந்த சென்டர்ல இருக்கிற பட்டனுங்க. சரிங்க. ரெண்டு டைம் பிரஸ் பண்ணுவோம். சரிங்க. பிரஸ் பண்ணோம் அப்படின்னா வண்டி ஆன் ஆயிரும். வண்டி தயாரா, மோட்டர் தயாரா, மோட்டருக்கு ஆன் ஆயிருங்க. கீ போட்டு நம்ம ஆன் பண்ற மாதிரி வண்டி ஆன் ஆயிரும். ஆன் ஆயிரு. அதுக்கப்புறம் நம்ம சைடு ஸ்டாண்ட் எடுத்துட்டு பார்க்கிங் பட்டன் பிரஸ் பண்ணிட்டுங்க நம்ம டிரைவ் மோட் போய்க்கலாங்க. இது வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டா ரன் பண்ணிக்கிற ஆப்ஷனுங்க. சரிங்க. நீங்க ஓட்டி முடிச்சிட்டீங்க, வண்டி ஆஃப் பண்ணனும். ஆஃப் பண்ணனும். அப்போ வந்து இந்த அன்லாக் பட்டன் இருக்கு இல்லீங்களா? ஆமாங்க. இந்த பட்டன் பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா வண்டி ஆஃப் ஆயிருங்க. வண்டி ஆஃப் ஆயிரும். அன்லாக் ஆயிரும். இந்த வண்டியை பிரஸ் பண்ணா ஆஃப் ஆயிருங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு செக்யூரிட்டி இல்லாத இடத்துல நிறுத்துறீங்க அப்படின்னா ஆன்டி தெஃப்ட் அலாம் இந்த ரிமோட்ல இருக்குங்க. அப்ப நம்ம இந்த வண்டியை லாக் பண்றேங்க. இந்த பூட்டு மாதிரி பட்டன்ல லாக் பண்ணிட்டு வண்டி லாக் ஆயிருங்க. இப்ப இந்த வண்டி யாராவது எடுக்கணும்னு நினைக்கிறாங்க. சரிங்க. மூவ் பண்ணாங்க அப்படின்னா ஸோ மறுபடியும் நல்லா ட்ரை பண்ணுறாங்க வண்டி எடுக்கிறதுக்கு அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டு வருது. சவுண்டு வர ஆரம்பிச்சிருங்க. ஒரு டைம் அடிச்சுட்டு நின்றுடும். சரிங்க. அப்போ நம்ம என்ன பண்ணணுங்க? ரிமோட்டில் நம்ம வந்து வண்டி எடுக்கிறப்ப அன்லாக் பண்ணி விட்டுட்டு வண்டி எடுத்துக்கலாங்க. பண்ணிக்கலாம். இந்த அன்லாக்கு ரெண்டு ஆப்ஷனுங்க. ரெண்டு ஆப்ஷன். அன்லாக் பண்ணுறது ஒன்று, வண்டி ஆஃப் பண்ணுறது ஒன்று. அதுக்கு வண்டி நீங்கள் ரிமோட்டில் ஆன் பண்ணிங்கன்னா ரிமோட்டில் ஆஃப் பண்ணிக்கலாம். சரி சரி. கீபோர்ட் ஆன் பண்ணிங்கன்னா கீழே ஆஃப் பண்ணிக்கலாம். அடிஷனல் ரெண்டு வந்துருங்க. ரெண்டு ரிமோட் ரெண்டு வந்துருங்க. ரெண்டு வந்து ரெண்டு வந்துருங்க. கம்ப்யூட்டர் கேபிள் சொல்லுவாங்க. அவ்வளோதான், கனெக்ட் பண்ணி வச்சுங்க. சரிங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பவரில் கனெக்ட் பண்ண போறோங்க. பவர் இருக்குங்களா பக்கத்தில்? சரி பரவாயில்ல விடுங்க. ஆ சரி பரவாயில்ல. இது வந்து பவரில் நம்ம கனெக்ட் பண்ணி. சரிங்க. நம்ம பத்து நாள் நம்ம எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாங்க. எக்ஸ்டென்ஷன் போட்டுக்கலாங்க. சரிங்க.
இதோட இண்டிகேஷன் எப்படி எப்படி வரும்னாங்க. சரிங்க. ஃபர்ஸ்ட் கிரீன் கலர் வந்து விட்டு விட்டு எரியும். சரிங்க. அப்ப வந்து இந்த சார்ஜர் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தங்க. சரிங்க. அதுக்கப்புறம் நிக்காம ரெட் கலர் எரியும். சரிங்க. இதுலயே எரியும். இதுலயே மாறிடுங்க. கிரீன் விட்டு விட்டு பிளிங்க் ஆகுறது வந்து ரெட்டா மாறி. நாம கீழே பிட் பண்ணிட்டோம், மேல நாம மாட்டிட்டோம், போட்டுட்டோம், ஆன் பண்றோம். சரிங்க. சுவிட்ச் ஆன் பண்ண உடனே கிரீன் கலர் பிளிங்க் ஆகும். பிளிங்க் ஆகும். அப்ப இது ப்ரிப்பேர் ஆகுதுன்னு அர்த்தம். இந்த சார்ஜர் ப்ரிப்பேர் ஆகுது. சரிங்க. அதுக்கப்புறம் ரெட் கலர் மாறிடும். சரிங்க. அப்ப என்ன ஆகுதுன்னா வண்டி சார்ஜ் ஏறுதுன்னு அர்த்தங்க. சரிங்க. அப்ப வந்து ஒரு ஃபேன் ஒண்ணு உள்ள ரன் ஆயிட்டு இருக்கும். சரிங்க. இந்த ஃபேன் சவுண்ட் கேட்கும். சரிங்க. அதுக்கப்புறம் ஒரு நீங்க ஒரு மூணு நாலு மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ரெட் கலர் வந்து கிரீனா மாறிடுங்க. சரிங்க. கிரீனா நிக்காம மாறி நிக்காம எரியும். அப்ப வந்து என்னாச்சுன்னா சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னு அப்ப நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துலாம். அந்த டைம்ல இந்த ஃபேன் சவுண்டும் எதுவும் கேட்காது, சைலண்டா இருக்கும். சோ அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. சரிங்க. சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டுங்க. சரிங்க. சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா இங்க மீட்டர்லயும் சின்ன சந்தேகம், இதுல காட்டுவாங்களா என்ன மீட்டர், இது நம்ம மீட்டர் போட்டுக்காட்டுவாங்களா எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. மீட்டர்ல பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, வந்து இந்த வண்டி வந்து மூணு பாயிண்ட்ல இருக்கு சார்ஜ். மூணு பண்ணிட்டோம் அப்படின்னா நாலு பாயிண்ட், அஞ்சு அஞ்சு கோடு சேர்ந்து ஒரு பாயிண்ட்ங்க. சரிங்க. இப்ப நாலு பாயிண்ட் வந்து உங்களுக்கு இதுல வரும். நாலு பாயிண்ட் வருங்களா? ஆமாங்க. இப்ப கடைசி ஒரு பாயிண்ட் இருக்குல்ல, கடைசி கரெக்ட்டா, அது மட்டும் இருந்ததுன்னா எத்தனை கிலோமீட்டர் போகுங்க? அது வந்து வண்டி ட்ரை கண்டிஷன் எடுத்துங்க. அவங்களோட வெயிட்டுக்கும் ஸ்பீடுக்கும் தகுந்த மாதிரி ட்ரை ஆகிறப்பதான் அந்த பாயிண்ட். நிறைய பேர் என்ன நினைச்சுக்காங்க, நானும் என்ன வரைக்கும் எதை நினைச்சா அந்த லாஸ்ட் பாயிண்ட் ஆட் இருக்கு. ஓகே ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ வந்து இந்த ரெண்டாவது பாயிண்ட்ல வந்து பாஞ்சு கிலோமீட்டர் ஓடு இல்லைங்களா? ஆமாம் ஆமாம். அப்போ நம்ம மூணு க்ளோஸ் ஆனாலே நம்ம வந்து இந்த மூணாவது பாயிண்ட் கட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா ரிசர்வ் மோட் ஆக்டிவேட் ஆயிருங்க. ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுறப்போ ஆரஞ்சு கலர் லைட் தெரியும் பாருங்க மேலே, தெரியுதுங்களா? ஆமாங்க. இந்த ஆரஞ்சு கலர் லைட் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிசர்வ் மோடுன்னு சொல்லலாம். ரிசர்வ் மோட்ல ஒரு 20 கிலோமீட்டர் நம்ம டிரைவ் பண்ணலாங்க. இது எப்ப ஆக்டிவேட் ஆகும் பாத்தீங்கன்னா இந்த மூணாவது பாயிண்ட் ஒரு 80 கிலோமீட்டர் நீங்க ஓட்டுனதுக்கு அப்புறமா. சரிங்க. கட் ஆயிரும். இந்த பாயிண்ட் கட் ஆக போகுது அப்படின்னாவே எக்ஸலேட்டர் கொடுத்தீங்க அப்படின்னா. சரிங்க. அந்த ரிசர்வ் மோடு வந்து எரிய ஆரம்பிச்சிடும். ஆரஞ்சு கலர் எரிய ஆரம்பிச்சிருங்க. சரிங்க. இந்த ஆரஞ்சு கலர் விட்டு விட்டு எரியும். நீங்க எக்ஸலேட்டர் கொடுத்தீங்கன்னா ஒரு 200 அடிக்கு எரியும், அதுக்கப்புறம் ஆஃப் ஆயிக்கும். அந்த மாதிரி கண்டினியூஸா எரியறப்ப பாத்தீங்கன்னா நம்ம 20 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. 20 கிலோமீட்டர் ஓட்டலாங்க. நிக்காம எரியுது, எக்ஸலேட்டர் கொடுத்தாவே எரியுது அப்படின்னா கடைசி ஒரு 5-10 கிலோமீட்டர் டிரைவ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி அந்த கிலோமீட்டர் எப்படி வேரி ஆகும்னா நம்ம கொண்டு போற வெயிட் ஸ்பீட பொறுத்து வேரி ஆகும். சரி, உள்ள பாத்தலாங்களா? பாத்துக்கலாம். பேட்டரி இது என்ன பேட்டரிங்க? இது லித்தியம் பெரோ பாஸ்பேட் பேட்டரிங்க. இந்த பட்டன் பாத்தீங்க அப்படின்னா எம்சிபின்னு சொல்றதுங்க. சரி, நம்ம வண்டி ஒரு 1 மந்த் எடுக்க மாட்டோம்னா ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ஒண்ணுங்க, பவர்ஃபுல்லா எதுக்குமே போகாது. எதுக்குமே போகாது, நம்ம போட்டு வச்சு பேக்கப் அப்படியே இருக்கும். சரிங்க. ரெண்டாவது ஆப்ஷன் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ஏதாவது எலக்ட்ரிக்கல் இஷ்யூ வந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிக்குங்க. சேஃப்டிக்காக மெயின் விஷயம் பாத்தீங்கன்னா இது சேஃப்டிக்குங்க. ஸோ எந்த ஒரு சுச்சுவேஷன்லயும் எலக்ட்ரிக்கல் ட்ரிப் ஏதாவது ஆகுது, ஏதாவது ஒயர் டேமேஜ் ஆகுது அப்படின்னா கூட ஆட்டோமேட்டிக்கா ட்ரிப் ஆயிக்கும். இந்த ஸ்டோரேஜ் பாத்தீங்கன்னா 19 லிட்டர் கெப்பாசிட்டிங்க. நமக்கு வண்டி டெலிவரி கொடுக்குறாங்க, நம்ம வண்டி வாங்கிக்கலாங்க. வண்டியோட சாவி கொடுக்குறாங்க, ரொம்ப சந்தோஷங்க, பெரிய திருப்தி. ஒரு மாசத்துக்கு கனவு நிறைவேறிச்சுங்க. ஒரு வண்டி ஓட்டி பார்த்தலாங்களா? ஒரு கலர் வண்டி எடுத்துருவாங்களா? வெள்ளை வண்டியை ஓட்டி ஓட்டி ஒரு கலர் வண்டி ஒன்று எடுத்துருவாங்க. டவுனுக்குள்ளே ஓட்டுவோம். சரி, டெமோக்காக ஒரு வண்டி ஓட்டலாம்னு சொன்னோம்ங்க. ஒரு கலராக கலர்ஃபுல்லாக ஒரு வண்டி கொண்டு வந்துட்டாங்க. நம்ம இதை ஈரோடு டவுனுக்குள்ளே ஓட்ட போகிறோமுங்க. தம்பி தான் ஓட்டுறாருங்க. நம்ம வந்து முன்னாடி ஒரு வண்டியில் வீடியோ எடுத்துகிட்டு போனோம்ங்க. சரி, எப்படி இருக்குது, ஓட்டும் போது எப்படி இருக்குது பார்க்கலாம் அப்படின்ட்டு ஒரு டெமோ உங்களுக்கு காட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க. ஒரு கலர்ஃபுல்லான வண்டியில் ஒரு டெமோங்க. தம்பி அருமையாக ஓட்டிகிட்டு வந்தா அப்படிங்க. ஈரோடு டவுனுக்குள்ளே ஃபுல்லாக ஒரு ரவுண்டு வந்தோமுங்க. ஒரு 4 கிலோமீட்டர் அப்படி ஒரு ரவுண்டு வந்தோமுங்க. ஜம்முட்டு இருந்துங்க, நானும் ஓட்டி பார்த்தனுங்க. அப்புறம் முன்னையே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நிறைய டைம் நம்ம போய் நிறையா நம்ம நண்பர்கள்லாம் வாங்கியிருக்காங்க, ஓட்டி பார்த்துருக்குங்க. நல்லா ஜம்முன்னு இருந்ததுங்க. நம்ம ஹீரோ நந்தாஸ் வீலாக்கிலே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இதே மாதிரி வெள்ளை கலரில் ஒரு வண்டி போட்டிருப்பேங்க. நம்ம அண்ணா செந்தில் அண்ணன் வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கேன், நம்ம அண்ணன் ஒருத்தர் வாங்கியிருந்தாங்க. அவங்ககிட்ட வந்து நம்ம நேரடியாக வாங்கி கிட்டத்தட்ட ஒரு நான் வீடியோ எடுக்கும்போது ஒரு மாசமாட்ட ஆயிடுச்சுங்க. அவர்கிட்ட கேட்கும்போது வந்து இந்த ஒரு மாதம் லெவலில் எப்படி ஓட்டினா காடு, அது நம்ம அந்த வண்டி பார்த்தீங்கன்னா காடு கரை வாய்க்கரையில் ஓடுனுதுங்க. அவர் அப்படி தாங்க ஓடுற வாய்க்கு கரையில் ஓடுறதுக்கு நல்லா இருக்குது, புல்லு சம்பவம் கொண்டா இருக்கும், உரமோட்டை கொண்டு வரக்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாருங்க. இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ போய் பாருங்கள். ஏன்னா அவங்க ஒரு மாதம் ஓட்டியிருக்காங்க, அவங்களோட அனுபவத்தை நம்ம பதிவு பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் அந்த வண்டியும் போய் பாருங்கள். அவங்களும் வெள்ளை கலர் வண்டி எடுத்திருந்தாங்க. பேட்டரி லைஃப் சொல்லுங்க. பேட்டரி வந்து 6 வருஷம் 1 லட்சம் கிலோமீட்டர் பேட்டரிக்கு வாரண்டி இருக்குதுங்க. சரிங்க. 6 வருஷம் வரைக்கும் பேட்டரி ஏதாவது இஷ்யூ அப்படின்னா நம்ம கம்பெனி சைடில் வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாங்க. இல்லை 1 லட்சம் கிலோமீட்டர் இல்லை. ஆமாங்க, அதுங்க. அப்புறம் மோட்டருக்கும் கண்ட்ரோலருக்கும் 3 வருஷம் வாரண்டி இருக்குதுங்க.
சார்ஜருக்கு 1 இயர் வாரண்டி இருக்குதுங்க. வாரண்டி பொறுத்த வரைக்கும் ஃபுல் வாரண்டி வந்துருங்க. ஒரு வண்டி எடுத்திங்கன்னா 9500 கிலோமீட்டர் வரைக்கும் ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. 4 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஃப்ரீ பார்த்தீங்கன்னா 500 கிலோமீட்டரில், அப்புறம் 3000 ஒன்ஸ் 3 ஃப்ரீ சர்வீஸ், மொத்தமாக 4 ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் செக்அப் எல்லாமே பண்ணிடுவோம், அதுக்கப்புறம் பெய்ட் சர்வீஸ் வருங்க. கடையில செட் பண்ணியே கொடுத்துருவாங்க. கீழே அட்ரஸில் நம்ம கொடுத்துருக்குறேங்க. நம்ம கடையோட அட்ரஸ், பேர், ஃபோன் நம்பர் எல்லா டீட்டெயில் இருக்குது. காலையில் 9 மணிலேருந்து ஈவினிங் 7 மணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷோரூம் அவைலபிளுங்க. யார் வேணுனாலும் காண்டாக்ட் பண்ணிட்டு வரலாம், போட்டி பார்க்கலாங்க, டெஸ்டே கொடுக்குறோம், பெஸ்ட்டாக பண்ணித்தரேங்க. வாங்க. ஞாயிற்றுக்கிழமை உண்டுங்களா? ஞாயிற்றுக்கிழமை உண்டுங்க. ஃபோன் பண்ணிவிட்டு வந்துருங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஹாஃப் டே வரைக்கும் கண்டிப்பாக இருப்பாங்க. தகவல் நன்றிங்க. நன்றி.